தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெங்கு வந்து இந்த சீசனில் வந்து யூஸ்வலாக ரேஸ் ஆகிட்டு தான் இருக்கும். டில் டிசம்பர் வரைக்கும் கேசஸ் வந்துட்டுருக்கோம். பட் நம்ம தொடர்ந்து கண்காணிச்சிட்ருக்கோம். இப்போதைக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆவரேஜாக 100 கேசஸ் பர் டே வந்துட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் கேஸ் கூடுதலாக இருக்குது. அங்கே நாங்கள் இப்போது கூடுதல் கவனம் செலுத்திட்டுருக்கோம். என்னோடய கண்ட்ரோல் மெஷர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து எந்தெந்த பகுதியில் ஃபீவர் கேஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஐஹெச்ஐபி போர்ட்டலில் சர்வீலன்ஸ் எடுத்து அந்த இடத்துல கூடுதல் கவனம் செலுத்துவோம். அடுத்து வந்து இந்த மஸ்கிட்டோ சர்வீலன்ஸ்னு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பிரகாரம் எந்த பகுதிகளில் இந்த வெக்டாரில் வந்து டெங்கு வைரஸ் இருக்குதுன்னு தெரியும், அந்த பகுதியிலையும் இப்போ கூடுதல் கவனம் செலுத்திட்டுருக்கோம். ஸோ இது பிரகாரம் பண்ணிகிட்ருக்கிறதால கேஸு வந்துட்டு இருந்தாலும் அதிகமாக ரைஸ் ஆகலை, இப்போதைக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் நம்ம அந்த உள்ளாட்சி அமைப்புகளோடு சேர்ந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்ருக்கோம். ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான டயக்னோசிஸோ இல்லை அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளோ போதுமான அளவுக்கு ஸ்டாக் இருக்குது. ரைட் நவ் அண்டர் கண்ட்ரோல். ஸோ இப்போதைக்கு மேஜர் சிட்டி டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சைடில் திருவள்ளூர், சென்னை, அந்த பக்கம் சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, டவுன் சவுத்தில் திருநெல்வேலி, இந்த மாதிரி மாவட்டங்களில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஏற்கனவே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஹாட்ஸ்பாட்ஸ் தான். ஸோ அந்த பகுதியில் தான் வந்துட்டுருக்கு. பட் கூடுதலாக பரவாமல் இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கோம் சார். ஸோ இது ரெண்டு விதமாக பூ என்டமாலஜிஸ்ட்டை வச்சு ரெண்டு பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த மஸ்கிட்டோவை முன்னாடியே எடுத்து அந்த மஸ்கிட்டோ பூலில் இந்த டெங்குக்கு உண்டாகக்கூடிய வைரஸ் இருக்கான்னு கண்டுபிடிப்போம். இது வந்து அந்த மஸ்கிட்டோ சர்வீலன்ஸு. செகண்ட் வந்து அந்த லார்வல் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு வீட்டு பகுதியில் உள்ள அந்த கொசுவோ இல்லை லார்வாவோ வளர இடத்த எவ்வளோ டென்சிட்டி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் டெங்கு வெக்டார் என்னென்னா நம்ம வீட்டை சுற்றி உள்ள ஒரு 500 meters மட்டும்தான் இது வளரும். அதுலேருந்து வர்றது ஏன்னா அதனோடய ஃப்ளைட் ரேஞ்சே ஒரு 500 meters தான். ஸோ அந்த பகுதி நம்ம க்ளீனாக வச்சுக்கிறோமான்னு பார்ப்போம். அந்த இடத்துல என்ன டென்சிட்டி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே தான் வந்து டெங்கு வருவதற்கான கூடுதல் வாய்ப்பு உள்ள பகுதி. ஸோ இதை என்டமாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளோட சேர்ந்து நம்ம அந்த க்ளீனிங் சோர்ஸ் ரிடக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது இது பரிசோதனைகள்ன்றது டெங்கு வந்து சாதாரண கிட்டு போட்டு பார்க்குறது அந்த எலிசா, NS1 ஆன்டிஜென். ஸோ இதெல்லாம் வித்தின் 24 hours நம்ம ரிசல்ட்ஸ் கொடுத்துடலாம். மஸ்கிட்டோ சர்வீலன்ஸ்ன்றது அது கொஞ்சம் லிட்டில் டெக்னிக்கல் மெஷர்ஸு, அது சில டைமில் ஒரு வாரம் கூட ஆகும். பட் இது என்னென்னா நாங்களால் ஒரு 2 to 3 weeks முன்னாடியே இந்தந்த பகுதிகளில் டெங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தோம்னா அட்லீஸ்ட் அங்கே கூடுதலாக கேஸ் வர்றதை நம்மளால் தடுக்க முடியும். இதுதான் இப்போ தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போது அனைத்து வயதினருக்கும் இது பாதிப்பு வாய்ப்பு இருந்தாலும் குழந்தைகள் பாதிப்புனா இது கூடுதல் கவனம் செலுத்துவோம். ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த காம்ப்ளிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். நம்ம சரியான டைமில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஈவன் மரணங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் அதிகம். ஸோ அதனால் குழந்தைகளை எப்பவுமே கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வேண்டுகோளே என்னென்னா இந்த மாதிரி ஃபீவர் இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்களாக எந்த செல்ஃப் மெடிக்கேஷனும் எடுத்துக்காமல் அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவமனைகளையும் அணுகுங்க. அனைத்து பரிசோதனைகள் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்மளால் இலவசமாக கொடுக்க முடியும். ஸோ ஆவரேஜாக ஒரு 100-150 பர் டே வரும். சின்ஸ் ஜனவரி வந்து இது வரைக்கும் ஒரு 12-13,000 கேசஸ் வந்துருக்கு. பட் இது வந்து எதிர்பார்த்த ஃப்ரீக்குவன்சி தான். டில் டிசம்பர் வரைக்கும் வரும். பட் நம்மளால் இதை கண்ட்ரோல் படுத்தி வைக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கோம். டாக்டர் செல்வ விநாயகம், டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்.